We are infinity. Naam ellorum purana paripurna sampurna vastu. Madipu ananta kodi varahan. Inga varahan iyarkai kurikkirathu. Adhaavadhu aakash, agni, vayu, jalam, prithivi. எடை செலவு பூஜ்யம் ஆத்மதம் எல்லோருக்கும். இன்றைய டாபிக்கானது இன்னைக்கு அஞ்சாவது டாபிக், அஞ்சாவது வாரம். அதாவது பூரண ஆத்ம தர்ஷன் பகுதி அஞ்சு. நாலு பார்த்துருப்போம், இது அஞ்சாவது பகுதி. சில கேள்வியெல்லாம் வந்திருக்கு என்னன்னாக்க, உலகிலேயே மிகப்பெரிய வஸ்து எது, அதை நம்ம அடைய முடியுமா அப்படின்ட்டு. வஸ்துன்னு ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு வந்து டைம் ஸ்பேஸில் அடக்க முடியாது. அது எங்கே இருக்குன்னா உடம்புலேயே இருக்குது, அதை மாதிரி லாக்கரில் வைக்க முடியாது. அது அப்போ வந்து மகாபாரதம் பார்ப்போம். மகாபாரதம் பார்த்தாக்கா அனந்த கோடி கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அனந்த கோடி கதாபாத்திரங்கள் ஆன்மாவும் என் ஆன்மாவும் ஒன்று. அதாவது சில சம்பவங்கள்லாம் இருக்குது, சில எண்ணங்கள் இருக்குது, சங்கமங்கள் இருக்குது. இப்போ அனந்த கோடி எண்ணங்கள் மனம் இருக்க, அது வந்து அனந்த கோடி எண்ணங்கள் அனந்தம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும், அதுவும் பூரணம். அனந்த கோடி சங்கமங்கள் சம்பவங்கள் அனுதினம் பூரணம். அனந்த கோடி சங்கம் அனுதினம் பூரணம். அதாவது இந்த சரீரத்துக்கு ரிமோட்டானது மனம், மனத்துக்கு ரிமோட்டானது ஆன்மா. இதை பார்த்தா எல்லாமே பூரணம். பூரணம்னாக்கா எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொள்ளும் அவசை ஸ்திதி நிலை. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் இருக்குது. கான்ட்ராஸ்ட்னாக்கா நிறை கூடம் தழும்பாது, காலி கூடம் தழும்பாது. இந்த ரிலிஜியனில் ரெண்டு ஒத்துக்கிறோம். இப்போ காலி கூடம் என்னன்னாக்க, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத நிலை, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொள்ளாத நிலை, பூர்ண நிலையில் இது நடக்கும் எனக்கு. அதுக்கு வந்து சுஷுப்தின்னு சொல்கிறோம். சில பேர் வந்து கோமான்றோம், கோமான்றா நியரிங் டு டெத்து. இது வந்து சுஷுப்தி. இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓம் பூரண மதகா பூரணமிதம் பூரணாத் பூரண முதச்சதே பூர்ணசே பூர்ணமாதாய பூர்ணமே வா வசிஷதே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இதுக்கு பூரணத்தை அனந்த கோடி அர்த்தங்கள் இருக்கு, நம்ம வேண்டிய அதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். பூரணத்தை எங்கும் தேடினேன், அதை என்னுள் நானாகவே கண்டேன். ஜீவஜட பிரபஞ்சத்தை ஞானத்தால் விளக்கியவனுக்கு பூர்ணமே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகின்றான். ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தவறு, நாமே நம்மை அடித்துக் கொள்கிறோம் தான் பரமசத்தியம். பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் மிஞ்சுவது பூர்ணம். இது மிஞ்சும் அதிசயம். இந்த எல்லாமே இந்த வாரத்தில் அடங்கியிருக்கு. அதாவது ஒரு பூர்ணம் நம்பர் எடுத்துக்க, உதாரணத்துக்காக பூர்ணங்களில் அஞ்சு மைனஸ் அஞ்சு சீக்கல் டு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு சீக்கல் டு அஞ்சு இன்டு அஞ்சு சீக்கல் டு அஞ்சு டிவைடட் பை அஞ்சு சீக்கல் டு அஞ்சு பை ரெண்டு சீக்கல் டு அஞ்சு. அதாவது பூர்ண நிலையில் எல்லாமே வந்து பூர்ணமாகிடும். இப்போ அது கடைசியாக வந்து கொடுப்பவன் பெறுபவன், கொடுக்கப்பட்ட வஸ்து பெறப்பட்ட வஸ்து எல்லாம் ஒன்று. அந்த மகாபாரதத்தில் கர்ணன் ஒரு கேரக்டர், கண்ணன் ஒரு கேரக்டர் மேஜர் ரோல் பண்ணாங்க. இப்போ கர்ணன் என்ன பண்ணால் கேட்டதெல்லாம் கொடுக்குறான். இப்போது அதை வந்து கண்ணன் வந்து வாங்கிக்கிறான். இப்போது வாங்கிக்கிறது வந்து சூழ்நிலை, சூழல்ல ரிலேட்டிவ் துவைதம் அது. அதாவது ரெண்டு வருஷம் தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து அத்வைதம் போனாக்க கொடுத்தவன் கர்ணன், பெற்றுக்கொண்டவன் கர்ணன், கொடுக்கப்பட்ட வஸ்து கர்ணன், பெறப்பட்ட வஸ்து கர்ணன் போட்டாக்கா எல்லா ஆன்மாக்களும் ஒன்றுன்னு ஆகிடும். இப்போ அதே மாதிரி கோவர்த்தன மலையை வந்து கர்ணன் வந்து தூக்கி நிறுத்துறாரு. என்னன்னாக்க கோவர்த்தன மலை கண்ணன், அதில் இல்லை அனந்த கோடி ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று. இதுதான் அதனுடைய அடிப்படைய தகவல். அதாவது ரத்தன சுருக்கமாக பார்க்கணாக்க காண்பன பூர்ணம், கேட்பன பூர்ணம், நுகர்வன பூர்ணம், சுவைப்பன பூர்ணம், சிலிப்பன பூர்ணம், நினைப்பன பூர்ணம், சங்கமம் பூர்ணம். இதுதான் நம்ம வந்து அடிப்படை தத்துவம். ஆன்மா அல்ல வளர்ந்தது ஆன்மார்ந்த உயிர், உயிர் மூலம் உயிரின் உயிர், அடிமொழி ஆதி எண்ணம் இல்லாத வஸ்து, அவதார அலங்கார நமஸ்கார பிரிய வஸ்து, அனந்த கோடி சூரிய பிரகாசம் ஆனால் உஷ்ணம் இராது, அனந்த கோடி முழு நிலாவின் குளுமை. இந்த ஆன்மாவில் போயிட்டாக்கா எல்லா பிராலும் சால்வ் ஆகிடும். நம் முன்னோர்கள் ஆன்மா, நம்ம ஆன்மா, நம்ம வருங்கால சுத்த ஆன்மா எல்லாம் ஒன்று. அதாவது ஃபியூச்சர் பற்றி படிக்கணும். சில சில கலியுகம் பேட்ன்றான், அந்த மாதிரி கிடையாது. நாலு சதுர்யுகங்களும் ஒன்று, சப்த லோகங்களும் ஒன்று. என்னென்னாக்க சதுர்வியங்கள் சதுரங்கள் ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று. இது போயிட்டாக்க நம்ம யாரும் நெகட்டிவாக பண்ண முடியாது. இருப்பவன் நான், ஆன்மா ஒருவன் மட்டுமே, எல்லோருமே என் பிரதிபிம்பங்கள். என் நிலையில் நான் யாரை பூஜிக்க, தூஷிக்க, நேசிக்க, ஆசீர்வதிக்க? அடுத்த வாரம் சந்திப்போம்.